வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 7 days அப்ளிகேஷன்ல தொல்லை தாங்க முடியலைங்க. ஏன்னா எது எது போலாம் அப்டேட்டிங் வந்துட்டு இருக்கு, ஆனால் இவனுங்க கொடுக்குற அப்டேட்டிங் தான் வந்துட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப ட்விஸ்டாக இருக்குதுங்க. இவனுங்க வந்துட்டு இன்னொரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அதை என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னன்னா, இவனுக்கு வந்துட்டு நம்ம இவனுங்களுக்கே நம்ம லோன் கட்டலாமா வேணாமா நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் திருடங்கட்டியே திருடுற கதையா இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஸ்கிப்பிடாமல் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இதில். நார்மலாக அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அடுத்த விஷயம், ஆனால் இதுலேயே வந்துட்டு இன்னொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் இருக்குதுங்க. ஸோ தம்ப்ளைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதன் படி தான். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலமாக சொன்னீங்கன்னா அந்த கமெண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கமெண்டில் ரொம்ப லென்த்தாக வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஓடுது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை ஒரு பிக்சர் வரும், இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க. இவர் ஜிம் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணி பண்ணிட்டுருக்காரு. அதாவது வீட்டிலேருந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்னும் நிறையா விஷயங்கள் இவர் வந்து பண்ணிட்டுருக்காருங்க. ரொம்ப நாளாக இவர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், எனக்கு வந்து சொல்லுங்க பிரதர். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு 4 பேர் வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் ரொம்ப நாள் அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு நிமிஷம் மறந்துட்டு பாருங்கள், அதாவது இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. அவர் வேணால் நீங்கள் அவரோட சேனலில் போய் கேட்டு பாருங்கள், பெய்டெல்லாம் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணோம்னா, இப்போ இதை பார்த்து அவர் என்ன செய்வார்னா அவர் ஒரு 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு சொல்கிறேன். மற்றபடி இது பணம் வாங்கிட்டு இங்கே ப்ரொமோட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டுங்க. அதாவது இந்த 7 days அப்ளிகேஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோன் எடுத்து எவ்வளோ பேர் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் கட்டினாலும் நம்மளை திரும்ப வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இதில் வந்து போயிட்டுருக்குங்க. நம்ம வந்து பணம் கட்டிட்டு அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி நம்ம பணம் கட்டுவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து பணம் கொடு, மறுபடியும் பணம் கொடு அப்படிமா, இல்லை திரும்ப பணத்தை போட்டு நீ பணத்தை கட்டுமா, நீ கொடுத்தது அப்டேட் ஆகலைன்னு சொல்லுவான். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இந்த 7 days அப்ளிகேஷன்காரனுங்க, இப்போ அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன்காரன்ற ஒருத்தன் அவங்ககிட்ட வேலை செய்யலாம் பார்த்தீங்களா. அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இவங்களே ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வர ஆட்கள் கிடையாதுங்க. இப்போ உங்களை மாதிரி நம்மளை மாதிரி வந்துட்டு இதில் லோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு டீலு. அதாவது உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் நான் கொடுக்குற ஆள்கிட்ட நீ வந்துட்டு பணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சொல்லு, நான் உன்னை வந்துட்டு ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்துட்டு மிரட்டி, அதாவது படத்தெல்லாம் ஒரு 12 பேர் சுற்றிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி வந்துட்டு மாற்றி விட்டு இந்த மாதிரி நமக்கெல்லாம் கால் பண்ணி வந்துட்டு மிரட்ட சொல்லி, ஏன்னா இப்போ அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அவங்கள பாவம்னு நினச்சா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளையும் ஒருத்த மிரட்டிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆகி போச்சுங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 7 days அப்ளிகேஷன்காரனே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்க வந்துட்டு இவனுங்களோட பர்சனல் யூபிஐ ஐடி இவங்கக்கிட்ட ஒரு டீல் பேசுறது. அதாவது வந்துட்டு கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஒரு டீல் பேசுறது. அவங்கள்ட்ட டீல் பேசி, நீ வந்துட்டு என்னோட ஐடிக்கு இந்த பணத்தை மட்டும் அனுப்பு, இந்த ஐடி நான் அனுப்புகிறேன், இந்த யூபிஐ ஐடிக்கு மட்டும் பணம் அனுப்பு, நான் வந்துட்டு உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன், நீ நான் வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதே மாதிரி வேறு யாராவது உங்களுக்கு பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் தரேன், நீ வந்துட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க, அதை ஃபாலோ பண்ணினா போது இவனுங்களாம் உன்னால் தொந்தரவு பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டீல் பேசுகிறானுங்க. டீல் பேசி இப்போ நீங்கள் 5000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல அவன் என்ன கேட்பான்னா வச்சுக்கலாம், 10000 ரூபா கேட்பான். இப்போ 10000 ரூபா நீங்கள் வந்து கட்டுவீங்க, அந்த 10000 என்ன செய்வானா 5000 மட்டும் எடுத்து அவனுக்கு கட்ட வேண்டியதுக்கு கட்டி விட்டுட்டு மீதி வந்துட்டு 5000 இவன் வந்து எடுத்துக்கிறான். இவன் லவுட்டிட்டு போயிடுறான். இவன் லவுட்டிட்டு போனால் இப்போ அடுத்தது வந்துட்டு இவன் அந்த 10000 நம்ம கட்டுறோம்னா இவன் எத்தனை நாள் டைம் கொடுப்பான், நமக்கு ஒரு 6 நாள் டைம் கொடுப்பான். மறுபடியும் 6 நாள் கழிச்சு உங்களுக்கு திரும்பவும் முதல்ல இருந்து இவன் வரமாட்டான், இவன் வந்து சொல்லிடுவான் அந்த கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சுட்டான் வந்து கஷ்டமாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். இவன் சொன்னதுக்கப்புறம் வேற ஆள் இதில் புதுசாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரிக்ஸை வந்துட்டு இவனுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. உஷாராக இருங்க. மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்குறோம்னா அதை திரும்ப கொடுக்கணும். அதை கேட்கறதுக்குன்னு வந்துட்டு ஒரு முறை இருக்குது. ஒரு நாள் 2 நாள் டிலே ஆச்சு, இல்லை வந்துட்டு நீ ஏதாவது வந்துட்டு உனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை அப்படி இருந்ததுன்னா நீ மிரட்டி அசிங்கப்படுத்தி பணம் வாங்கணுன்ற எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாதுங்க. இது பேங்காக இருந்தாலும் சரி ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, பட் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, உங்களை மிரட்டி அப்யூஸ் பண்ணி இது பிரச்சனையை பெருசாக்குறானுங்க. அதாவது இவனுக்கு இது லோனே கிடையாது மொத்தத்தில் சொல்லப்போனால். இது ஒரு விதமான வந்துட்டு ட்ராப், ஒரு விதமான ட்ராப் கிடையாது, ட்ராப் தான் இது. ஸோ அதனால் இதில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல உடனடியாக அந்த ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் அதை அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது எதனால் அப்படின்றத நான் வந்து கிளியராக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிவிடுங்க.
இவன் என்ன வேணா நைஸ் பண்ணுவான். நம்ம எவ்வளோ வந்துட்டு கிரைம் ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், சத்தம் போட்டினா உனக்கு குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வந்துட்டு ஆளை காலி பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஸ்கேமர்ஸ். இவனுங்கள்ட்ட கருணையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. இவனுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்குவானுங்க. நீங்கள் நல்லா ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க, 50 லட்சரூபா வரைக்கும், 50 லட்சரூபா, 1 ரூபாயா, 2 ரூபாயா, 50 லட்சரூபா வரைக்கும் ஒருத்தர் மனசாட்சியே இல்லாமல் பணம் வாங்கியிருக்கானுங்கன்னா, அப்போ நீங்கள் கொடுக்குற 10,000 ரூபா உங்ககிட்ட வந்துட்டு வாங்கிட்டு அவன் உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருவானா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் செஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இது சம்மந்தப்பட்டு வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய்.